हरीश कल्याण प्रिया भवानी शंकर नीपे कार्तिक सुंदर डायरेक्शन विलयर पड़ ओम पेणे टू तौस सिक्सटीन विजय देवरकोंडा नीपे वे मेपे वड़ान बिल्ली सूपलू पड़ो रीमेकता विधान लक्ष्यमे सोमेतन सुतक इंजीनियरी मुड़ हीरो ஆஸ்திரேலியால படிக்கணும் பிசினஸ் தொடங்கணுங்கிற தொலைநோக்கு பார்வையோட இருக்கிற எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் ஹீரோயின பொண்ணு பார்க்க போற இடத்துல நடந்த ஒரு குழப்பம் குளறுபடியால அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத படத்தோட ஒருவரி கதை. தாவு காலத்துல போறோம்னு எனக்கு தோணல. தாவு காலத்தையே கூட கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. ஒரு ஹீரோ இருப்பாரு, அவர் எந்த பேஷனும் இல்லாம அரியர் வச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்துவாரு, தண்ணி அடிப்பாரு, தம் அடிப்பாரு, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டாரு, பங்க்சுவாலிட்டி சுத்தமா இருக்காது. இந்த ஹீரோ அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் உள்ள ஹீரோயின் கூட சேர்ந்த அப்புறம் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வருவாருங்கற கதை தமிழ் சினிமாக்கு புதுசு இல்ல. கார்த்திக் இஸ் ரியலி டாலன்டட். அவன் முழு மனசோட இறங்கி இந்த வேலையை பார்த்தானா நிச்சயமா நல்லா வருவான். ஆனா சொன்ன விதம் கதைக்களம் ரொம்ப புதுசு. ஹரிஷ் கல்யாண், பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தோட தூண்கள். மொத்த படமும் இவங்க மேலதான் டிராவல் பண்ணுது. ரெண்டு பேருமே கேரக்டருக்கு பக்காவா செட் ஆயிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கிற நடுத்தர வர்க்கத்து பையனை கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்திக்கிறார் ஹரிஷ் கல்யாண். ஆபீஸ்ல நல்லா வேலை செய்வாங்க சில பேர், பிசினஸ்ல சில பேருக்கு எதுவுமே வராது. அந்த மூணாவது டைப் ஹரிஷ் கல்யாண டாமினேட் பண்ற மாதிரியான கேரக்டர் பிரியா பவானி சங்கருக்கு உண்மையாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. வாட் ஆர் யூ? ஒண்ணெல்லாம் நம்பனதுக்கு அசிங்கப்படுத்திட்டல்ல. காமெடியில் அன்புதாசன் கவனிக்க வைக்கிறாரு. குறிப்பாக அந்த பணக்கார பிஸ்னஸ்மேன் கேரக்டர் என்ன புக்குப்பா எழுதுறேன்னு கேட்கும்போது அவர் கொடுக்குற கவுண்டர் செம்ம ரகலை. குக் வித் கோமாளி அஸ்வினுக்கு சின்ன ரோல், பரவாயில்ல நல்லா தான் பண்ணிக்கிறாரு. மௌனராகம் கார்த்திக் ரோல் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அப்படி இல்லை. எனி க்வெஸ்சன்ஸ்? ஸோ நீங்கள் டாக்டரா இல்லை இன்ஜினியரா? MBA gold medalist. Feel good movie-க்கு தகுந்த கலர்ல லவ் ஃபீல் கொடுக்குற மாதிரி கேமரா ஒர்க் இருக்கு. எடிட்டிங் ஷார்ப் அண்ட் கிறிஸ்பியா இருக்கு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தா படம் கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் இல்லை நிறையவே ஸ்லோ. அப்புறம் கொஞ்சம் நாடகத்தனம் அதிகமாக இருக்கு. ஹரிஷ் கல்யாண், பிரியா பவானி சங்கர், அன்புதாசன், அப்புறம் அந்த பணக்கார தொழிலதிபர் இவங்களை தவிர மற்றவங்க பேசுகிறதெல்லாம் சீரியல் டைலாக் மாதிரியே இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுறது கூட படத்தோட பெரிய மைனஸ். எந்த பரபரப்பும் இல்லாமல் ஜாலியாக குடும்பத்தோட ரசித்து பார்க்கணுன்னா ஓ மனப்பெண்ணே நிச்சயமாக ஒரு நல்ல படமாக இருக்கும். பண்ணி பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த சம்மந்தம் ஓகே.